மனம் திறந்து பேசுகிறேன். எண் 7. உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நம்ம எல்லாருக்கும் மிக பிரியமான, நன்றாக மனனமாக தெரிந்த சங்கீதம் 23. 23 சங்கீதம் 4 வசனத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். எஸ் இட்ஸ் ட்ரூ. தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், ஃபார் பிகாஸ் ஏனெனில் The what with me, thy rod and thy staff, they comfort me. பிரியமானவர்களே, தமிழில் வாசிக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றால் ஆங்கிலத்தில் the valley of the shadow of death. மரண நிழலின் பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம். நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கு என்ற ஒரு சொல், ஒருவேளை ஷாரோனின் பள்ளத்தாக்கு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்முடைய மனதில் உண்டாக்கக்கூடாது. இந்த பள்ளத்தாக்கு என்பது எபிரேய மொழியில் கெயி என்று அழைக்கப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் காஜ் அப்படின்னு சொல்லலாம். மலை இடுக்கு, இரண்டு பாறைகளுக்கு இடையே உள்ள ஒரு இடுக்கு. அந்த இடுக்கில் நடக்கிறத, அந்த ஸ்பைடர்மேன் நடக்கிறதெல்லாம் கூட நீங்கள் சிலர் படத்தில் பார்த்துருப்பீங்க. ரெண்டு கையாலையும் ரெண்டு பக்கத்து பாறையும் பிடித்து கொண்டு, ரெண்டு காலையும் விரித்து, ரெண்டு பாறைகளில் வைத்து கொண்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும். எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஒருவேளை இந்த மலை இடுக்கில் விழுந்தா எலும்பு கூட தேராது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் வாழ்கிறேன். இது மரண இடுக்கிலே நடக்கிறேன். அதை தமிழில் மொழிபெயர்த்தா ஆமா, ஆங்கிலத்தில் இந்த எஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு இருக்கு. ஏன் தமிழில் அது விடுபட்டிருக்குன்னு தெரியலை. மூலமொழியில் நான் அதை பார்த்தேன். மூலமொழியில் அந்த சொல் இருக்கு. ஆமா, உண்மைதான். ஆமா, நான் மலை இடுக்கின் மரணத்தின் நிழலில் தான் நடக்கிறேன். மலை இடுக்கில் என் மேலே மரணத்தினுடைய நிழல் இருக்கு. எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம். அந்த மரணத்தின் நிழலில் தான் நான் நடக்கிறேன். பிரியமான, லைஃப் இஸ் எ காஜ் பிட்வீன் பேர்த் அண்ட் டெத். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இருக்கிற ஒரு பாதை தான் இந்த மலை இடுக்கு. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லார் மேலும் நிழலிட்டு கொண்டிருக்கிறது மரணம் தான். எப்போ வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் வரலாம். கருவிலிருந்து கல்லற வரைக்கும், ஃப்ரம் ஃபீட்டஸ் டு ஃபியூனரல், எனி டைம் ஃபார் எனிபடி டெத் கேன் கம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் அண்டர் த ஷேடோ ஆஃப் டெத், ஆல்வேஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேன் ஆஃப் த மில்லேனியம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, லைஃப் இஸ் லைக் ரைடிங் எ பைசைக். லைஃப் இஸ் லைக் riding a bicycle. To keep your balance, you must keep moving. எப்போ நம்ம மூவ் பண்ண முடியலையோ அப்போ நமக்கு பேலன்ஸ் போயிடும். ஜஸ்ட் லைக் ரைடிங் எ பைசைக்கிள், ஒரு பைசைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஆதியாகம் 27:1-2 ஈசாக்கு தன் மகனை கூப்பிட்டு சொல்கிற பாப்பில், இந்த நாளிலே நான் மரிப்பேன் என்று அறியேன், இந்த நாளிலே நான் மரிப்பேன் என்று அறியேன். ஐ நோ நாட் த டே ஆஃப் மை டெத். நோபடி நோஸ் த டே ஆஃப் தியர் டெத். எல்லாருக்கும் மரணம் உண்டு. படித்தவர்கள், படியாதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், ஆள்கிறவர்கள், ஆண்டவர்கள், எல்லாருக்கும் மரணம் உண்டு. பெரிய பெரிய பார்வோன், சீசர், அவங்க எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இந்த மரணத்தின் இடுக்கில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் மாத்திரம் சொல்கிறான், நான் மரணத்தின் அந்த ஷேடோக்கில் தான் நடந்துகிட்டு இருக்கிறேன்.
சவுல் என்னை துரத்திக்கிட்டு இருக்கிறான், துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது. ஒன்று தெரியும், பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். பொல்லாப்புக்கு நான் பய ஐ ஷால் ஃபியர் நோ ஈவில். அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். தெரியுமா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றது அப்படின்னா பிப்ளிக்கல் லாங்குவேஜில் எபிரேய மொழியில் இந்த தேற்றது என்றால் என்ன? அந்த கோலும் தடியும் எப்படி நம்மை தேற்றும்? ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் அடுத்த காணொளி காட்சிகளில் தேற்றதை பற்றி, கோலும் தடியும் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றே ஒன்று, நம்ம எல்லாருமே பெரிய மாணவர்களே, அந்த மரணத்தின் நிழல் நம்மேல் படுகிற ஒரு மலை இடுக்கில் தான் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. நான் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமில்லை தேவாதிபதி, நீர் எங்களோடு கூட இருக்கிற அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரியாண்டவர், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தால் போது ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய. அன்றைய பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். ஆண்டவர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மனந்திறந்து பேசுகிற எண் 6 உங்களுக்கு ஒரு சின்ன வீட்டு படம் கொடுத்துருந்தேன். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் விலகி நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுக்காதவங்க எடுக்க ஆரம்பிங்க, அந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ.